ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த திராட்சை பழங்களோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். திராட்சை பழத்தில், விதையுள்ள திராட்சை பழத்தில் ரொம்பவே சத்துக்கள் அதிகமாக இருக்குதுங்க. விதையில்லாத திராட்சை பழமும் இருக்குது. ஆனால் நம்ம விதையுள்ள திராட்சை பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த திராட்சை பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற சத்துக்கள் வந்து இருக்குதுங்க. அதுவும் இந்த கருப்பு திராட்சையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இது எளிதில் வந்து மலச்சிக்கலை வந்து போக்குங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இது பிடிக்கும். இது சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அதனால் ரத்த சுகம் உள்ளவங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. உங்களுடைய ரத்தத்தோட அளவு வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி எலும்புகளை வந்து நல்லா உறுதிப்படுத்தக்கூடியதுங்க இந்த கருப்பு திராட்சை. அது மாதிரி கை கால் வலி, மூட்டு வலி உள்ளவங்களும் இந்த விதையுள்ள திராட்சை பழத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு எலும்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய சத்துக்கள் வந்து நிறையவே இந்த திராட்சை பழத்தில் இருக்குது. இளம் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த கருப்பு திராட்சையை சாப்பிட்றதுனால உங்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய அந்த கைகள் வலி, இடுப்பு வலி, தசை வலிகள், உடல் வலிகள்லாம் போக்கக்கூடியது இந்த கருப்பு திராட்சை தாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விந்தணுகளுடைய தரமும் எண்ணிக்கையும் உயர்த்தவும் இந்த கருப்பு திராட்சையை பயன்படுது. இதில் வந்து பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், நார்ச்சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த திராட்சை பழத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி இதயத்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒன்று இந்த திராட்சை பழம். இதயத்துக்கு போகிற அந்த நரம்புகளை வந்து உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றுங்க. அதே மாதிரி நரம்புகளில் கெட்ட கொழுப்புகள் மற்றும் அழுக்குகள் தங்க விடாமல் தடுத்து இதயத்தை வந்து இதயத்துக்கு போகிற அந்த நரம்புகளை வந்து நல்லா ஆரோக்கியமாக செயல்பட வைக்குங்க. அந்த கெட்ட கொழுப்பு படிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இதயத்துக்கு போகிற அந்த நரம்புகள் வந்து பாதிப்படையும், உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து சரியாக கிடைக்காது. அதனால் உங்களுக்கு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், மாரடைப்பு கூட வந்து வரும். அதனால் நீங்கள் இந்த திராட்சை பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த இதயத்துக்கு போகிற அந்த நரம்புகள் வந்து உறுதி வாய்ந்ததாக, நல்ல தரமானதாக, நல்ல இதயத்தை வந்து ஆரோக்கியமாக செயல்பட வைக்குங்க. இந்த கருப்பு திராட்சையில் வந்து நிறையவே வந்து சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியுமே இதில் அதிகமாக இருக்குது. புற்றுநோய் செல்களை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த கருப்பு திராட்சையில் இருக்குங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மார்பக புற்றுநோய் செல்களை அழித்து போராடக்கூடிய தன்மை இந்த கருப்பு திராட்சையில் நிறையவே இருக்குது. புற்றுநோய் இருக்கிறவங்களுமே இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை சாப்பிட்றதுனால புற்றுநோயே வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இது வந்து இந்த கருப்பு திராட்சையில் இருக்குங்க. அதே மாதிரி இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த கருப்பு திராட்சையில் நிறையவே இருக்குதுங்க. நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா திராட்சை பழத்தை சாப்பிட்டுட்டு விதையை வந்து துப்பிடுவோம். அப்படி தான் வந்து நம்மளும் சாப்பிட்ருப்போம், நம்ம குழந்தைங்களும் சாப்பிட்ருப்பாங்க. அந்த விதையில் தாங்க நிறைய சத்துக்கள் இருக்குங்க. விதையை சாப்பிட்டோம் அப்படின்னா உள்ள மரம் முளைக்கும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி அப்படியே நம்ம கேட்டு பழகியிருப்போம். நம்ம குழந்தைகளுக்குமே அப்படியே சொல்லி கொடுத்து வளர்த்துருப்போம். இனிமேல் வந்து நீங்கள் அந்த திராட்சை பழத்தை பிள்ளைங்க கொடுக்கும்போது விதையோடு சாப்பிட சொல்லுங்கள். நல்லா கழுவிட்டு கொடுங்க, அந்த விதையோடு சாப்பிட சொல்லுங்கள். அந்த விதையில் தாங்க வந்து சத்துக்களுமே வந்து அதிகமாக இருக்குது. திராட்சை பழத்தோடு சேர்த்து விதையுமே வந்து சாப்பிட சொல்லுங்கள். அது அதில் தான் வந்து உங்களுக்கு சத்துக்கள் வந்து ஏராளமான சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்குது. அதுதான் வந்து நம்ம உடலுக்கு வந்து நல்ல உறுதி வாய்ந்ததாக வந்து மாற்றக்கூடிய தன்மை இந்த திராட்சை பழ அந்த விதையில் இருக்குது. இரத்த சோகை உள்ளவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா ரத்தம் வந்து இதை அதிகரிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகையே இல்லாமல் போயிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருப்பு சத்து அதிகமாக இருக்குது. நம்ம உடம்பில் ரத்தம் இல்லைன்னா தான் பெரிய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் ரத்தத்தை வந்து அதிகமான அளவு, தேவையான அளவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஸோ இந்த திராட்சை பழத்தை சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்ல அதிக அளவு வந்து இரத்த சோப்பணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இந்த கருப்பு திராட்சையில் வந்து இருக்குதுங்க. அதே மாதிரி கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த திராட்சை பழத்தில் இருக்குது. நம்ம உடம்பில் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து தேங்கிடுச்சு அப்படின்னாலே இதயம், பக்கவாதம், மாரடைப்பு இந்த நோய்கள்லாம் வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த திராட்சை பழத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி இதில் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அறவே நம்ம உடம்பில் தங்க விடாதுங்க. இதில் டைட்ரிக் ஃபைபர் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு உடம்புக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் வந்து தரக்கூடியதுங்க.
இதை சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் வந்து குறையுங்க, சர்க்கரை நோய் வந்து கட்டுக்குள் வரும், இதனால் இதயம் வந்து ஆரோக்கியமாக செயல்படும். உடல் சூடு இருக்கிறவங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் சூடு வந்து கம்மியாகி உடல் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிட உதவுங்க. இதில் அதிகமான அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால நாள்பட்டு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து எளிதில் வந்து தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி செரிமான மண்டலத்தை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கும். செரிமான மண்டலம் சீராக செயல்பட்டாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாகும். ஸோ செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அளவு கால்சியம் சத்து இருக்குது. எலும்புகளுடைய வலிமைக்கு கால்சியம் சத்து ரொம்பவே அவசியமான ஒன்று. அதனால் எலும்பு அதாவது இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலியால் கஷ்டப்படுறவங்க இந்த கருப்பு திராட்சையை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனை எதுவுமே வராது, எலும்புகளை வந்து நல்ல உறுதி வாய்ந்ததாக மாற்றுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை சர்க்கரை மற்றும் குளுக்கோஸ் வந்து நிறைய இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலில் உள்ள அந்த எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தும். இதை சாப்பிட்றதுனால நாள் முழுவதும் வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு அருமையான ஒரு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கருப்பு திராட்சைங்க. ஆண்மையை வந்து அதிகரிக்கும், விரைப்பு தன்மையை வந்து கொடுக்குங்க, விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து பெருகும், தாம்பத்தியத்தில் ஆர்வத்தை வந்து அதிகரிக்கும், உடலுக்கு நல்ல பலத்தை வந்து கொடுக்கக்கூடியதுங்க, பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை சீராக கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து அருமையாக வேலை செய்யக்கூடியது தான் இந்த கருப்பு திராட்சை. அதாவது பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டம் கரெக்டாக இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு தாம்பத்திய தொடர்பான பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு பிறப்புறுப்புக்கு தேவையான வந்து சத்துக்கள் வந்து கிடைக்கிறது, அதாவது ரத்தம் வந்து போகிறதுனால உங்களுக்கு தாம்பத்திய பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க. உடலுக்கு நல்ல வலிமையையும் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடியதான் இந்த கருப்பு திராட்சைங்க. இந்த கருப்பு திராட்சையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகளும் மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. நீங்களுமே வந்து இந்த கருப்பு திராட்சை கிடைச்சது அப்படின்னா வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா போலிக் ஆசிட், தயாமின், நியாசின் இந்த மாதிரி சத்துக்களும் நிறையவே இருக்குது. அதுபோக விட்டமின் பி, விட்டமின் சி இந்த மாதிரி மல்டி விட்டமின்களும் வந்து நிறையவே இருக்குது இந்த கருப்பு திராட்சையில். ஸோ நீங்களுமே வந்து இந்த கருப்பு திராட்சையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்றதுனால வந்து நமக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க, அப்படின்லாம் இல்லைங்க. நீங்கள் வந்து மழை காலத்தில் வந்து கொஞ்சம் அதை வந்து கண்ட்ரோலாக சாப்பிடுங்க. மற்றபடி வந்து இதை சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சாப்பிட்றதுனால உடம்புக்கு தான் வந்து நல்லதே தவிர மற்றபடி உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்து இதனால் வந்து நமக்கு கிடையாது. ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.